ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெட்மி நோட் நைனோட கேமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டாச்சு. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து mi.com அண்ட் அமேசானில் செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்லைனில் இப்போதைக்கு மி ஸ்டோரில் மட்டும் செல் பண்ணுறாங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 4+64GB 12,000 செல் பண்ணுறாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 4+64GB மாடல் தான், ஹையர் அண்ட் வேரியன்ட் வாங்கலை. ஸோ இதோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் நம்ம எடுத்துருந்தா ஆண்ட்ராய்ட் 10 பேஸ்டு MIUI 11 வெர்ஷனில் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து கேம்ஸ் எல்லாமே விளையாடி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுது, இந்த G85 சிப்செட் வந்து இன்டென்ஸான கேமிங்க்கு செட் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ, இந்த பேட்டரி ட்ரெயின் எல்லாத்தையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கால் ஆஃப் டியூட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ டைம் வந்து 9:45 ஆகுது, பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 69% இருக்குது. இப்போ வந்து நம்ம கிராஃபிக்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஆடியோ அண்ட் கிராஃபிக்ஸ் போய்ட்டோம்னா கிராஃபிக் குவாலிட்டி வந்து லோவில் தான் இருக்குது, மீடியம் ஆர் ஹை கிராஃபிக்ஸ் சப்போர்ட் இல்லை. அண்ட் ஃப்ரேம் ரேட் வந்து மீடியமில் வச்சுருக்கேன். ஸோ மற்றபடி நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷமாக வந்து கால் ஆஃப் டியூட்டி விளையாடிட்டு இருக்கோம். டெம்பரேச்சர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 போகுது, கேமரா பம்ப் கிட்ட 34 இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகுது, பட் கேம்லே வந்து அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இல்லை, ஸ்மூத்தாக இல்லை. ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம். இது இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடி பார்ப்போம். ஃப்ரீ ஃபயர் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃபயரில் அல்ட்ரா செட்டிங்ஸில் சப்போர்ட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா எப்படி விளையாடுதுன்னு பார்க்கலாம். ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து ஓகே, அடிக்குவேட்டாக இருக்குது, பட் ரொம்ப லவுடஸ்ட் ஸ்பீக்கர் கிடையாது. கேம் விளையாடும்போது இந்த ஸ்பீக்கர் சவுண்டு அடிக்குவேட்டாக தான் இருக்குது. ஸோ டைம் வந்து இப்போ 10 மணி ஆகுது. இப்போ நம்ம செட்டிங்ஸில் வந்து அல்ட்ரா மோடில் தான் வச்சுருக்கோம், வெரி பிரைட்டு, எஃபிஎஸும் ஹையில் வச்சுருக்கோம். ஸோ இந்த மோடில் எப்படி விளையாடுதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது டைம் வந்து 10:13 ஆகுது. ஒரு கால் மணி நேரமாக வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டுருக்கோம். இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 42 வரைக்கும் டச் ஆகுது, 43 போயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம அல்ட்ராவில் விளையாடிட்டுருக்கோம். அண்ட் பேக் சைடு பார்ப்போம், வார்ம்னஸ் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், பட் ரொம்ப கொதிக்கலை. பேக் சைடு கேமரா பம்ப் கிட்ட 41 போயிருக்கு, ஸ்க்ரீனில் மட்டும் நம்மளால் வந்து அந்த 43 டிகிரி வந்து பார்க்க முடியுது. இத்தனைக்கும் ஒரு கால் மணி நேரமாக தான் ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டுருக்கோம். ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்து 28 தான் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும் 28-30 இருக்குது மேக்ஸிமம். பட் ஃபோன் வந்து 43.3, அந்த வார்ம்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது.
ஓ மை காட், ஃப்ரீ ஃபயரில் வின் ஆயிட்டேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாக நம்ம விளையாடிட்டுருக்கோம். டெம்பரேச்சர் வந்து அதே தான், 43 டிகிரி இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு இது அல்ட்ராவில் விளையாடுறதுனால. பட் ஃப்ரீ ஃபயர் அல்ட்ராவில் வந்து கொஞ்சம் அங்கே இங்கே லேக் ஆகுது, பட் நம்மளால் வந்து விளையாட முடியுது. அடுத்து ஆஸ்ஃபால்ட் 8 நம்ம விளையாடலாம். ஸோ இப்போ ஆஸ்ஃபால்ட் 8 இருக்கோம். விஷுவல் குவாலிட்டி வந்து நான் ஹையில் வச்சிடறேன். ஸோ கேம் லோடிங் டைம் கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஏர்லியே ஷாட் அடிப்பாங்க. ட்ரிஃப்ட்லாம் நல்லாவே பண்ண முடியுது ஆஸ்ஃபால்ட் 8ல. உங்களில் எத்தனை பேர் ரெகுலராக ஆஸ்ஃபால்ட் 8 விளையாடிட்டுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏர்லியே பறக்கு. ஆஸ்ஃபால்ட் 8ஓட கேம் பிளே கூட நல்லா தான் இருக்குது. பட் டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். டெம்பரேச்சர் சேம் அதே தான் மெயின்டைன் பண்ணுது. ஆஸ்ஃபால்ட் 8ல ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இல்லை. பட் இத்தனைக்கு வந்து நம்ம ஹை கிராஃபிக்ஸில் தான் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம பப்ஜி விளையாடலாம். இப்போ நம்ம பப்ஜி மொபைலில் இருக்கோம். கிராஃபிக்ஸ் பார்த்தோன்னா ஸ்மூத்தில் அல்ட்ரா இருக்குது. எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக்ஸ் கிடையாது, பேலன்ஸில் அல்ட்ரா இருக்குது. இப்போ நம்ம ஹெச்டி ஹையில் விளையாடி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த புது மேப் வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த புது மேப்பில் விளையாடுறது. பப்ஜி மொபைல் விளையாடியே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கேம் வந்து பயங்கர சாப்பியாக இருக்குது. சுத்தமாக ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே கிடையாது இந்த ஹெச்டி ஹையில். கேம் பிளே வந்து ஸ்மூத்தாகவே இல்லை, சுத்தமாக செம்ம லேகாக இருக்குது. கேம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், செம்மையாக ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. ஓ மை காட், ஸோ பப்ஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரமாக விளையாடிட்டு இருக்கோம். ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து 41. ஸோ ஃப்ரீ ஃபயரில் மட்டும்தான் அல்ட்ராவில் அதிகமாக போச்சு. ஸோ அதுக்கப்புறமா நார்மலாக தான் இருக்குது 41. பட் பேக் சைடு வந்து ரொம்ப அந்த வார்ம்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. போடு. ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 1 ஹவராக வந்து கேம் விளையாடிட்டுருக்கோம். 10:50 ஆகுது.
ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா அந்த 42.5 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் பேக்கில் பார்த்தா பேக்கில் வந்து 41.5 இருக்குது மேக்ஸிமம். ஆனால் வந்து அந்த சூடு வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது, அந்த வார்ம்னஸ் இருக்குது. பட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் கேம் பிளே வந்து சுத்தமாக ஸ்மூத்தாகவே இல்லை. ஹெச்டி ஹையில் நம்ம மீடியம் அல்ட்ராவில் வச்சு பார்ப்போம், மீடியம் அல்ட்ராவில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸ்மூத் அண்ட் அல்ட்ராவில் கூட வந்து வேலைக்கு ஆகலை, செம்ம பயங்கர லேகாக இருக்குது. கேம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பயங்கர லேகாக இருக்குது. சுத்தமாக அது மூவ் பண்ணும்போதே வந்து கிளியராகவே தெரியுது. இப்போ கிராஃபிக்ஸ் வந்து கம்மி பண்ணிடலாம், ஸ்மூத் ப்ளஸ் அல்ட்ரா கொடுத்து பார்ப்போம். பேலன்ஸ்டில் சுத்தமாக வேலைக்கு ஆகலை. ஸ்மூத் ப்ளஸ் அல்ட்ராலேயே வந்து கேம் பிளே ரொம்ப ஸ்மூத்தாலாம் இல்லை, பட் அதை விட எவ்வளோ பரவாயில்ல. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர லேகாக இருக்குது, 41-42 இருக்குது. ஸோ பேக் சைடு நம்ம போனால் டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்கும், பட் அந்த வார்ம்னஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஃபோன் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூவே இல்லை சுத்தமாக, பட் சுத்தமாக கேம் பிளேயே நம்மளால் ஸ்மூத்தாகவே இல்லை. பயங்கர சாப்பியாக இருக்குது பாருங்கள் கேமு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து நம்ம கேம் விளையாடியிருக்கோம். பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 40% வந்துடுச்சு. ஒரு 35% கிட்ட பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிருக்கு 1.5 மணி நேரம் கேம் விளையாடினீங்கன்னா. டிஸ்பிளே கிட்டலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம வார்மாக இருக்குது, ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, பட் அந்த சூடு வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த ரெட்மி நோட் 9 வந்து லாஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் நம்ம கேம் பிளே விளையாடிருந்தோம். இந்த 1.5 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா கேம் பிளே வந்து ஸ்மூத்தாகவே இல்லை. முக்கியமாக வந்து பப்ஜி தான் சொல்லணும். ஆஸ்ஃபால்ட் 8 நம்ம பார்த்தோன்னா கேம் வந்து கொஞ்சம் விளையாடுற மாதிரி தான் இருந்தது. அண்டு ஃப்ரீ ஃபயரில் அல்ட்ரா மோடில் வச்சு விளையாடும் போது கிட்டத்தட்ட ஒரு 43 டிகிரி போச்சு, பட் அதையுமே வந்து கொஞ்சம் லைட்டாக அங்கே இங்கே ஃப்ரேம் ட்ராப்ஸ்லாம் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயருக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லோ ஆர் மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் அந்த அல்ட்ரா கிராஃபிக்ஸ்க்கு செட் ஆகலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பப்ஜி இருக்குது பார்த்தீங்களா, பப்ஜியில் ஹெச்டி ஹை வரைக்கும் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகுது. ஹெச்டி ஹையில் சுத்தமாக கேம் பிளே விளையாடுற மாதிரியே இல்லை. ஸோ அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு செட்டிங் இருக்குது பேலன்ஸ்டு அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்து கேம் பிளே ஸ்மூத்தாகவே இல்லை. உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்மூத் லோ இல்லை ஸ்மூத் மீடியம் அதில் வச்சு விளையாடி பாருங்கள், ஒரு நல்ல கேம் பிளே கிடைக்கும். கேமிங்க்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை விட ஒரு 1000 ரூபாய் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா ரியல்மி 6A இருக்குது, அதில் வந்து கேம் பிளே செம்மையாக இருக்குது. ரியல்மி 6A வந்து கேமிங்க்காக நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, இதோட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இவங்க வந்து G85 கேமிங் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கேமிங்க்காக ரொம்ப இன்டென்ஸாக புஷ் பண்ணோம் அப்படின்னா தாங்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் வந்து ஃபுல் ஹெச்டி ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி சுத்தமாக இல்லை. நீங்கள் நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம், பேட்டரி லைஃப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் கேமிங்கில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இது செட் ஆகலை. அதனால தான் வந்து நார்சோவில் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ரெட்மிலேருந்து இந்த சிப்செட் யூஸ் பண்ணது தான் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இதுக்கு பதிலாக வந்து ஸ்னாப் ட்ராகனில் 712 இல்லை 710 யூஸ் பண்ணியிருந்தால் கூட கேமிங் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ கேமிங்க்காக மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேண்டவே வேண்டாம். இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் நிறைய ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு. இதே பட்ஜெட்டில் வேறு ஏதாவது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சின்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து மேட்டர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்சோ 10 சூஸ் பண்ணலாம். நார்சோ 10 ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் இருக்குது, பட் அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. பட் கேம் பிளே வந்து ஓரளவு ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு ப்ராசருக்கு வந்து லோட் அதிகமாக இருக்காது ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இருக்கிறதுனால. இல்லை அப்படின்னா நீங்கள் விவோ U20 ட்ரை பண்ணலாம். ஸ்னாப் ட்ராகன் 675 வந்து இன்னும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுது. உங்களோட மேக்ஸிமம் பட்ஜெட் 12 தான், அதுக்கு மேலே என்னால் போகவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லெனவோ கேட்ட நோட், விவோ U20 இல்லை அப்படின்னா ரெட்மிலேயே வேணும்னா ரெட்மி நோட் 7 ப்ரோ. இப்போ நான் சொன்ன ஸ்மார்ட் ஃபோன் வந்து இதை விட வே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணோம். நார்சோ 10 கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க, பட் இது வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இதான் என்னோட ஃபுல் அண்ட் ஃபைனல் வேர்டிக்ட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.